ஹாய், என் பேர் யுவா. நான் வந்து நாடோடிகள் டீம் வழங்கும் அப்பா படத்தில் நடிச்சிருக்கேன். இதில் வந்து சமுத்திரக்கணி அங்கிள் வந்து டிரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சமுத்திரக்கணி அங்கிளோட டிரெக்ஷன் நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். அப்பாங்கிறது ஒரு யூனிவர்சல் எமோஷன். ஸோ ஒரு ஒரு அப்பாவும் அவங்க குழந்தைங்களை எப்படி வளர்க்குறாங்க, அவங்களோட மோட்டிவ் என்ன, குழந்தைங்களோட மோட்டிவ் என்ன, எந்த வழியில் கொண்டு போனால் அவங்களால அவங்க குழந்தைங்களை முன்னேற்ற முடியுங்கிறது தான் இந்த படம். இந்த படத்தில் என் கேரக்டர் பேர் வந்து நீலநந்தினி. அவள் வந்து ஒரு எமோஷ்னல் டச் உள்ள பொண்ணு. இந்த ஏஜில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ், அதை எப்படி சஃபஸ்டிகேட் பண்ணுறது, அவங்க பேரண்ட்ஸ் மூலமாவா இல்லை அவங்களாவா, சொல் அதை பற்றி தான் இந்த படம் வந்து ரிவால்வ் ஆகுது ஸ்டோரி. ஸோ எல்லாருமே அப்பா படத்தை பார்த்து ரசிங்க. அப்பா படம் வந்து July 1st வந்து ரிலீஸ் ஆகுது. என்ன அம்மா கணக்கில் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி அப்பா படத்துக்கும் உங்கள் சப்போர்ட் எல்லாருக்கும் தேவை. ஸோ எல்லாருமே அப்பா படத்தை வந்து July 1st தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். தேங்க்யூ. மை நேம் இஸ் ஜே முகில். ஐ ஆம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ. நான் வந்து எப்படி இதில் நடிக்க எனக்கு சான்ஸ் கிடச்சிருந்தான், நான் வந்து செல்லிட்டு வந்து நீச்சல் குளத்தில் நின்றேன். அப்போ ரெண்டு அங்கிள் வந்தாங்க. அப்போ வந்து என்னாச்சு, எங்கள் அப்பா நம்பரு, எங்கள் அப்பா ஃபோன் நம்பரு, நான் இருக்கிற அட்ரெஸ்ஸு, அடுத்து என்னோட நேமும் என்ன ஃபோட்டோ எடுத்தாங்க. சமஸ்கிருதி அங்கிள்கிட்ட போய் கொடுத்ததால் வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்களா. அப்போ வந்து என்னாச்சு, இவன் நல்லா நடிப்பான் நினச்சி அவர் வந்து செலக்ட் பண்ணார். அவர் அங்கிள்கிட்ட வந்து சொல்லி அவர்கிட்ட வந்து அவர் வந்து செலக்ட் பண்ணார். ஒரு அங்கிள் வந்து எங்கள் அப்பா கிட்ட சொன்னாங்க. அப்போ வந்து செலக்ட் ஆனேன் நான். நான் இந்த படத்தில் நான் கேரக்டரு வெற்றி சந்திரகனிக்கு பிள்ளையான்னு நடிக்கிறேன். எல்லாரும் இந்த படம் வந்து July 1st எல்லாரும் சிடியில் பார்க்காதீங்க, தேட்டரில் போய் பாருங்கள். என் பேர் அத்துல். நான் தம்பிராமியோட அங்கிளோட பையனாக நடிக்கிறேன். என் கேரக்டர் வந்து சக்கரவர்த்தி சிங்கப்பெருமாள். இந்த அப்பச்செடி கொடுத்து சந்தகனி அங்கிள் அப்பான மூவியில் நடிக்கிறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப பயமாக இருந்தது. ஐயோ தப்பு பண்ணிடுவோமே, துட்டுவாங்களே, அப்படி பயமாக இருந்தது. ஆனால் சந்தகனி அங்கிள் அப்படி இல்லை, நான் சொல்வார் இல்லை ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எல்லாமே மிஸ்டேக்காக தான் இருக்கும், போக உனக்கே அப்படியும் சொல்கிறேன். சரி நானே அப்படி ட்ரை பண்ணேன், அப்படி எனக்கும் வந்து கான்ஃபிடென்ட். அதனால் தேங்க்யூ. என்னோட கேரக்டர் வந்து சக்கரவர்த்தி சிங்கப்பெருமாள். நான் வந்து எல்லோரும் போய் பாருங்கள். ஜூலை 1st சீரில் பார்க்காதீங்க, தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. ஹாய், ஹலோ, என் பேர் வந்து ராகவ். நான் டென்ஷன் அடிச்சு பையனாக இந்த கதையில் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட பேர் வந்து அப்பா. இந்த படத்தில் வந்து என்ன, நான் டென்ஷன் பையனாக பண்ணுறதுனால அந்த அப்பா அவன் எப்படி எப்படிலாம் வளர்க்குறாரு, எப்படி எப்படிலாம் படிக்கணும் ஃபோர்ஸ் பண்ணுறாரு, அந்த பையனோட டிப்ரெஷன் வெளியே வரும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட மெயின் லீட். இந்த படத்தில் நான் வந்து ஒரு மெயினோட ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். சமுத்திரகணி சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் என்னோடய பேர் வந்து சக்கரவர்த்தி சிங்கப்பெருமாள். பேர் வெயிட்டாக அளவுக்கு நான் ஒன்றும் அந்த படத்தில் அவ்வளோ வெயிட்டாக இருக்க மாட்டேன். பிகாஸ் வந்து நான் ஒரு எமோஷனல் கேரக்டராக பண்ணுறேன். என்னோடய ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த கதையோட ஒரு மெயின் லீடு. ஒரு ஒரு அப்பாவும் ஒரு பையனும் அந்த படத்தை பார்க்க ரொம்ப அவசியம். பிகாஸ் ஒரு பையனுக்கும் அவங்க அப்பா எப்படி இருக்கும் ஒரு கனவு இருக்கும், அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பார்க்கும்போது இந்த அவங்களுக்கு ஒரு பாண்டு உருவாகும். அதனால் அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்பாவுக்கும் பையனுக்கும். ஸோ இந்த படத்தை வந்து அப்பாவும் பையனும் பார்க்கணும் ரொம்ப அவசியம். ஸோ எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். என் பேர் ஸ்ரீராம். நான் இந்த அப்பான்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்கேன். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். ஃபஸ்ட் படமே சமுத்திரகணி அவங்களோட ப்ரொடக்ஷன் அண்ட் டேரக்ஷனில் நடக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் வந்து சக்கரவர்த்தின்ற ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அவன் ஒரு டிப்ரெஷனான கேரக்டர், கொஞ்சம் சோகமாக தான் இருப்பான் எப்போவுமே. அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவான், ஷேர் பண்ணிப்பான் எதாக இருந்தாலும். நான் இந்த படத்தில் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக ஒரு ஸ்விம்மிங் பிளேயர். என்னை வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லாக தான் என்னை செலக்ட் பண்ணாங்க. சரி இந்த பையன் வந்து இந்த ஃபேஸ் கட் வந்து இந்த கேரக்டருக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி அங்கிள் செலக்ட் பண்ணாங்க என்ன. நான் இந்த படத்தில் நடித்தேன். ஃபஸ்ட்டு பயமாக இருந்தது. இந்த கேரக்டர் படத்தில் என்னோடய கேரக்டர் பேரும் ஸ்ரீராம் தான். இந்த படத்தை தியேட்டரில் போய் மறக்காமல் பாருங்கள். சிடியில் பார்க்காதீங்க. ஒவ்வொருத்தரும்
அதனால் ஜூலை 1st தியேட்டர் ரிலீஸ் ஆகுது, எல்லாம் போய் பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ, மை நேம் இஸ் நசாத். நான் வந்து அப்பா அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு எப்படி வாய்ப்பு கிடச்சின்னா, கொளஞ்சி அப்படின்னு ஒரு மூவி பண்ணியிருக்கேன், அதுலேருந்து என்னை செலக்ட் பண்ணாங்க. இந்த படம் ரொம்ப நல்லா வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த படத்தோட கேரக்டர், என் கேரக்டர் நேம் வந்து மயில் அப்படின்னு ஒரு கேரக்டரு. அதில் எங்கள் அப்பா வந்து மொத்தம் 3 அப்பா இருக்காங்க. ஒரு அப்பா நல்ல விஷயமாகவும் சொல்லுவாங்க, இன்னொரு அப்பா நல்லவங்க கூட இரு கெட்டவங்க கூட இரு அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். அந்த மாதிரி நடிச்சிருக்கேன் நான், ரொம்ப நல்லா வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஜூலை 1st ரிலீஸு, எல்லாம் போய் மறக்காம பாருங்கள். யாரும் சிடியில் பார்த்துடாதீங்க. தேங்க்யூ. ஹாய், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் கேப்ரியலா. நான் அப்பா படத்தில் நடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து 3 படத்தில் நடிச்சிருக்கேன் அண்ட் சென்னையில் 1 நாள். ஸோ அப்பா படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் சமுத்துக்கண்ணி அங்கிளோட படத்தில் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, என் அம்மாவுக்கும் ஆசை. பிகாஸ் அவரோட எல்லா படத்துலேயும் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கும், படத்தில் நடிக்கவே ரொம்ப ஆசையாக இருக்கும். பிகாஸ் ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஸ்டோரி இருக்கும் எல்லா படத்துலேயுமே. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கிளுக்கு. அண்ட் இந்த படத்தில் எப்படின்னா, என்னோடய பேர் பானு அண்ட் என்னோடய அப்பா வந்து எப்படி பொண்ணு மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அப்பா காமிப்பாங்க. அப்பானாலே ஒரு ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம். இப்போ சமுந்தரகாணி அங்கிள் சொல்லியிருக்காரு அவரோட ஸ்டோரி எல்லாம், அது வச்சு தான் அவர் வந்து இந்த கதை எடுத்திருக்காரு. ஸோ ஒரு ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்கும் இந்த படம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப இன்வால்வ்டாக நாங்கள் எல்லாருமே நடித்தோம், ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்துச்சு. 19 டேஸ் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்து அங்கிளோடு இருந்து எல்லோரும் எங்களை ரொம்ப ஒரு பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாரு என்ன. ஸோ இந்த படத்தில் நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாருமே ஜூலை 1st அன்றைக்கி தியேட்டரில் போய் பார்க்கணும். ஃபேமிலியோடு பாருங்கள், உங்களோட சில்ட்ரன் அண்ட் அப்பா அம்மா எல்லாருமே நீங்கள் போய் பார்க்கணும் ஜூலை 1st அன்றைக்கி. சிடியில் பார்த்துறாதீங்க. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் திலீபன். ஏற்கனவே நான் போராளி, நிமிர்ந்தனல், குட்டிப்புலி இது மாதிரி படங்கள்லாம் நான் நடிச்சிருக்கேன். இந்த படம் நாடோடிகள் தயாரிப்பில் வெளிவர முதல் படம். இயக்குனர் சமுத்திரகணி சார், அவர் தான் என்னோடய குரு. அவர் இந்த படத்துலேயும் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. அந்த கேரக்டர் வந்து கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற பேச்சுலர். ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆயிருக்காது அவனுக்கு. ஆனால் எல்லா வசதியும் இருக்கும், கார் இருக்கும், பங்களா இருக்கும். ஆனால் அவன் கூட ஒரு வெறுமையும் இருக்கும். அதை வந்து இந்த கேரக்டர் மூலம் ப்ளே பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். ஜூலை 1 ரிலீஸு, தியேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், குடும்பத்தோடு போய் பாருங்கள். ரொம்ப திருப்திகரமான படம் அது. நன்றி. நான் ஆதிரா பாண்டியலட்சுமி. சமுத்திர கணேசாருடைய அப்பா படத்தில் யுவலட்சுமியோட அம்மாவா பண்ணியிருக்கேன். அப்பா எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பெயர், ஒரு உறவு, ஒரு உலகம். அந்த உலகத்தில் நானும் ஒரு ஆளாக இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ஜூலை 1st இந்த படம் ரிலீஸ் ஆகுது. தயவு செஞ்சு எல்லோரும் தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள், சிட்டியில் பார்க்காதீங்க. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம், நான் தம்பி ராமையா பேசுகிறேன். ஜூலை 1st அப்பா படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு சாட்டை படத்தில் எப்படி தம்பி சமுத்திரகணிக்கும் எனக்குமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரைசேஷன் இருந்தது. அது ஒரு பாசிட்டிவான வாத்தியார், நான் ஒரு நெகட்டிவான வாத்தியார். ஆமாம், அது ஒரு வாத்தியார்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்குமான ரிலேஷன்ஷிப்பை ஒரு முன்னிலைப்படுத்தி பண்ண ஒரு படம். இது அப்பா என்பது ஒரு அப்பாக்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஒவ்வொரு பிள்ளையும் அப்பாவை நினைக்க வைக்கும், ஒரு அப்பனையும் ஒரு பிள்ளையும் நினைக்க வைக்கும். என் இஷ்டத்துக்கு குழந்தையை வளர்க்குறதுன்னு ஒரு அப்பாக்கள், குழந்தை இஷ்டத்துக்கு அப்பா நம்ம வளரணும்னு ஒரு அப்பா, அவன் இஷ்டத்துக்கு வளர்ந்துட்டு எப்படி போட்டுமே அப்படின்ற மாதிரியான ஒரு அப்பா. ஒரு 3 விதமான அப்பாக்களுடைய ஒரு மையம். 3 விதமான அப்பாக்களும் தன் குழந்தைகளை எப்படி வளர்க்குறாங்க, அந்த 3 நிலைகள். 1 வயதில் அந்த குழந்தைகள் எப்படி வளர்க்குறாங்க, 5 வயசில் எப்படி இருக்காங்க, 15 வயசில் எப்படி வளர்க்குறாங்க, இப்படி 9 சைல்டு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. அதையும் தாண்டி இளையராஜா சாருடைய பின்னணி இசை இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்கு. தம்பி சமுத்திரகணியை எழுதி இயக்கி தயாரித்து நடிச்சிருக்காங்க. இது மற்ற படங்கள்லேருந்து முற்றிலும் மாறுபட்ட படமாக தான் இருக்கும், வார்த்தை ரீதியாக கிடையாது. படம் பார்க்குறப்போ தெரியும், ஏன்னா காட்சி அமைப்புகளும் வசனங்களும் யதார்த்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். வேறு ஒரு மொழியிலிருந்தோ வேறு ஒரு நாட்டின் கலாச்சாரத்திலிருந்தோ எடுக்கப்பட்ட விஷயமாக இருக்காது, நமது மண்ணின் கலாச்சாரமாகவும் எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு விஷயமாக இருக்கும். இந்த அப்பா பார்க்குற பொழுது எனக்கு கதாபாத்திரம் என்ன அப்படின்னா, என் இஷ்டத்துக்கு தான் குழந்தை வளரணும் அப்படின்னு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ஒரு வளர்க்கக்கூடிய ஒரு 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 ஆளுமை குணம் கொண்ட ஒரு தந்தையினுடைய கதாபாத்திரம். பிகினிங்கில் சிரிக்க வைப்பேன் உங்களையெல்லாம்,
ஒரு கட்டத்தில் எமோஷன் குறை கோபப்படுத்தக்கூடிய ஒரு சூழல், ஒரு டுவர்ட்ஸ் எண்டு பாயிண்ட் நீங்கள் படம் பார்க்கப்பட தெரிஞ்சுப்பீங்க. ஒரு மூன்று பரிமாணங்களை கொடுத்து என் தம்பி சமுத்திரக்கணி இதில் என்னை இயக்கியிருக்காப்புல. மற்றவர்கள் இயக்கத்தில் நடிப்பதை விட தம்பி சமுத்திரக்கணியும்னா நானும் தம்பி சமுத்திரக்கணி ரெண்டு பேருமே ஒரு டெக்னீஷியன் லிஸ்ட்லேருந்து வந்தவங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வாழ்க்கை ஆரம்பித்து அப்படி வந்ததுனால என்னை அவர் வந்து ஹேண்டில் பண்ணுறதோ இல்லை அவர்கிட்ட நான் நடிக்கிறதோ ரொம்ப இலகுவாக இருக்கும். இந்த படத்தில் அதை தெரியும். இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வருகிற பொழுது ஒரு அப்பாவும் பிள்ளையை தேடி ஓடுவான், ஒவ்வொரு பிள்ளையும் அப்பனை தேடி ஓடுவான். பிரிந்து கிடந்த உறவுகளை ஒன்று சேர்க்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு படமாக அப்பா வந்திருக்கு. அப்பாவை பார்ப்பீங்க, கொண்டாடுங்க.